இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் கத்திரிக்காய். இது ரொம்ப அருமையான டிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய கலோரிஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. சூப்பரான ஒரு டிஷ்ஷு ஃபார் லஞ்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஒரு டிஷ் செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு வாணல் வச்சுங்க, அதில் எண்ணெய் சிறிது ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க, அது கூட கொஞ்சம் சின்ன சீரகம் ஆட் பண்ணிங்க. நல்லா பொறியிட்டோம். நல்லா பொறிஞ்சோடனே அது கூட வெங்காயம் வந்து, நாங்கள் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் வச்சுருக்கோம், அதை அது கூட ஆட் பண்ணிங்க. நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறணும். இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து அதிக விட்டமின்ஸ், அதிக கலோரிஸ் இருக்குது. இந்த ஈவினிங் டைம், மார்னிங் டைம்லாம் நமக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு மெயின் டிஷ்ஷு. பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலு. பெங்களூர் கத்திரிக்காவை நாங்கள் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிஷ்ஷு. நல்ல ஒரு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதை அதிகமாக செய்யுங்க, ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் சுத்தமாக கிடையாது, ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர் கண்டென்ட்டும் தான். ஸோ அதனால் நமக்கு உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இப்போது நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மசாலா நாங்கள் வந்து காஞ்ச மிளகாவை பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அந்த தூளை ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவரும் நல்ல காரத்தன்மையும் கிடைக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். பச்சை கத்திரிக்காய் வந்து நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விடுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு. அதுபோல் சிறிதே சால்ட்டு சேர்த்துங்க, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது குயிக்காக செஞ்சிடலாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இப்போது நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. லைட்டாக இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க, ஒரு டேபிள் ஸ்பூனு. இப்போது நல்லா கிளறி விடுங்க, வதங்கி அந்த எண்ணெய் தனியாக சாறு தனியாக பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவைக்கேற்ப சிறிது தண்ணி ஆட் பண்ணிங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அது வந்து சுண்டி அந்த கூட்டு பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கொதித்து வரும்பொழுது தேவைக்கேற்ப கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிங்க. இப்போ எவ்வளோ கொதித்து நல்லா ஒரு ரெட்டிஷாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப கூட்டு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபையான ஒரு சைட் டிஷ் இது. நல்ல ஹைபர் டென்ஸ் வந்து அதெல்லாம் குறையும், ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். இப்போ நல்லா கொதித்து அந்த மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த ரெட்டிஷ் கலரில். இப்போது ஒரு சின்ன துண்டு தேங்காவை சுரவி அதில் வந்து தேங்காய் துருவில் அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சுவையான க்ரீன் கத்திரிக்காய் கூட்டு ரெடி. இந்த மெத்தடில் செய்யுங்க, செஞ்சு பார்த்து உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நல்லா கிரேவி ஆட்டம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை அப்படியே பவுலில் மாற்றி நம்ம லஞ்சுக்கு டிஷ்ஷாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேவைன்னா ரெண்டு பல்லு பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிங்க. நம்ம மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.